அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா முதல் எடுத்துக்காட்டு பதிமூணு கணக்கு முடித்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுக்கு நம்ம போகிறோம் ஸோ எல்லா கணக்குமே ஓரளவு ஈஸி தான் நம்ம ஈஸியாக ஃபார்முலாவை மேக் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ஃபார்முலாக்குரிய நம்பர்ஸே நம்மளாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் சொல்ல சொல்ல எழுதி எழுதி பழகுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போயும் போல புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருவான்னு பார்த்துலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா ஆறம் அஞ்சு சென்டிமீட்டர் அலகுகள் உடையதும் எக்ஸ்ஹச்சை ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை தருவி அவ்வளோதான் ஈஸியான கணக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா படம் போடணும் அந்த படத்தை நம்ம ஈஸியாக போட்டாலே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இதை வந்து மெ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன ஒய் போட்டுக்கலாம் இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க இது ஒய் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன எக்ஸ் எக்ஸ்ஹச்சை ஆதி புள்ளியில் தொட்டு செல்லும் இப்போ ஆதினா ஜீரோ அப்போ எக்ஸ்ஹச்சை ஆதியில் தொடும் அப்போ அதுக்கு மேலே எக்ஸ் ஹச்சை தொடவே தொடாது இந்த எக்ஸ்ஹச்சை வந்து ஒரே ஒரு தொடு அது வந்து இந்த இந்த புள்ளியில் மட்டும்தான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வட்டம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒருக்க எக்ஸ் அச்ச தொடுது இங்கே இருக்க தொடுது அப்போ தப்பு அப்போ இந்த ஒரு புள்ளியில் மட்டும்தான் தொடன்னா அப்போ நம்ம வட்டம் ஒன்று மேலே இருக்கணும் இன்னொன்று கீழே இருக்கணும் ஸோ அப்போ என்னன்னா என்னென்னா இந்த ரெண்டு வட்டத்தில் ஒரு வட்டம் ஆரம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ அது ப்ளஸ் அஞ்சாக இருக்கலாம் இல்லை மைனஸ் அஞ்சாக இருக்கலாம் அப்போ நம்ம மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோக்கமாக அஞ்சாக இருக்கலாம் இல்லது ஜீரோக்கமாக மைனஸ் அஞ்சாக இருக்கலாம் பட் என்ன நம்மளுக்கு கரெக்டாக தெரில அவங்க என்ன கொடுத்துனா இது மைனஸ் அஞ்சு பட் என்ன நம்மளுக்கு கரெக்டாக தெரில ஆனால் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா சமன்பாடு கேட்குறாங்க அப்போ இது வந்து ஆகாரம் கொடுத்தனால நம்ம என்ன எழுதுகிறோன்னா எக்ஸு மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாலாம் தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ரெண்டாக எடுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ஜீரோக்கம் அஞ்சு இன்னொன்று ஜீரோ கம்மா மைனஸ் அஞ்சு ஸோ நம்ம ரெண்டாக செய்ய போகிறோம் ஸோ இப்போ இப்படி பிரிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா இதை வந்து ஹச்சு இதை கே இங்கே இது கட்சி இது அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸு மைனஸ் ஹச்சுக்கு பதிலாக ஜீரோ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஆறுக்கு என்னது அஞ்சு தான் அப்போ அஞ்சு ஸ்கொயர் அப்போ எக்ஸு மைனஸ் ஜீரோனா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்களேன் ஒய் மைனஸ் அஞ்சா அப்போ ஏ மைனஸ் பியில் இருக்க அப்போ ஏ ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏக்கு பதிலாக ஒய் பிக்கு பதிலாக அஞ்சு சீக்வல்டு அஞ்சு ஸ்கொயர் அப்போ இது என்ன எழுதலாம்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் ஈரஞ்சா பத்து அப்போ மைனஸ் பத்து ஒய் சீக்குவல் டு இப்போ இது என்னது அஞ்சு ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்னது இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்குது ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சு ஸ்கொயர் இருக்குது அதை விட்டுட்டோம் ஸோ அந்த அஞ்சு ஸ்கொயர் இங்கே இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கும் ஸோ இந்த இருபத்தஞ்சி இங்கிட்ட வரும்போது மைனஸ் இருபத்தஞ்சு அப்போ இந்த இருபத்தஞ்சி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பத்து ஒய் இந்த இருபத்தஞ்சுங்கிட்ட வரும்போது மைனஸ் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஆன்சர் என்ன X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் பத்து ஒய் இஸ் ஈக்குவல் இந்த இது கிடைக்கிது ஸோ இப்போ இதே போல, இந்த H இந்த கேவை அப்ளை பண்ணுங்களேன் அப்போ X மைனஸ் கட்சிக்கு போலாம் ஜீரோ இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு பல மைனஸ் அஞ்சு இந்த ஹோல் ஸ்கொயர் equal to அஞ்சு ஸ்கொயர் தான் இப்போ எக்ஸ்லேருந்து ஜீரோ கழிச்சா அப்போ எக்ஸ் இங்க ப்ளஸ் இங்கே ஒய்யே மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் அஞ்சாக மாறுது அப்போ இஸ் அஞ்சு ஸ்கொயர் அப்போ இது என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு போல அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஒய் பிக்கு பதிலாக அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் ஒய் ஸ்கொயராக அப்படியே போட்டாச்சு அஞ்சு ஸ்கொயர் அப்போ இருபத்தஞ்சி ப்ளஸ் ஈரஞ்சா பத்து ஒய் இந்த அஞ்சு ஸ்கொயரும் இருபத்தி அஞ்சு தான் அப்போ இந்த அஞ்சு ஸ்கொயருங்கிட்ட வரும்போதுல அதாவது இந்த இருபத்தி அஞ்சு இங்கே இருக்குது ப்ளஸ் பத்து ஒய் இருக்குது இந்த இருபத்தஞ்சுங்கிட்டு வரும்போது மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது இதுவும் அடியாகிடுது அப்போ என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அவங்க நம்மளுக்கு ரெண்டு சமன்பாடு கேட்கல சும்மா ஒரு சமன்பாடு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி ஆகணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு தென் square இருக்கு இங்கேயும் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் போட்டாச்சு தென் மைனஸ் பத்து ஒய் ப்ளஸ் பத்து ஒய் அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து ஒய் இசி கொல்ட் ரெண்டு சைடுமே ஜீரோ அப்போ இது தான் நம்மளுக்குரிய ஆன்சர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா புக் பேக்கில் போய் check பண்ண போகிறோம் வாங்க ஓ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கட்டத்தான் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து ஒய் இஸ் இவல் டு ஜீரோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பீன் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்